வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சிவாஜி ஐயா கணேசன் என அழைக்கப்பட்ட காலத்தில் பராசக்தி அவருக்கு எப்படி அருள் புரிந்தார் என்பது பற்றி பார்க்கலாம். நடிகர் திலகமே சொல்கிறார், எனக்கு புதிய வாய்ப்பு கிடைத்தது, அது ஒரு சின்ன கதை, அதையும் சொல்லிவிடுகிறேன். அப்பொழுது பராசக்தி என்றொரு நாடகம் நடந்து கொண்டிருந்தது. அது பாவலர் பாலசுந்தரத்தின் நாடகம். தேவி நாடக சபா அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். என்னுடைய முதலாளி பி ஏ பெருவாள் அவர்கள் அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவின் பல படங்களுக்கெல்லாம் அவர்தான் விநியோகஸ்தராக இருந்தார். பி ஏ பெருவாள் அவர்கள் பராசக்தி நாடகத்தை படமாக எடுத்தால் என்ன என்று நினைத்தார். அதற்காக ஏவிஎம் நிறுவனத்துடன் கலந்து பேசி பார்ட்னர்ஷிப்பில் பராசக்தி படத்தை எடுக்க முடிவு செய்தார்கள். அதற்காக பராசக்தி கதையை பாவலரிடமிருந்து வாங்கினார்கள். இந்த படத்தில் முக்கிய வேஷத்தில் நடிப்பதற்கு புதுமுக நடிகர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என நம்பினார்கள். அப்பொழுதுதான் பெருமாள் முதலியார் மனதில் நான் புகுந்தேன். ஏனென்றால் என்னுடைய நாடகத்தை வேலூரில் அடிக்கடி அவர் பார்த்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் சினிமா கம்பெனி முன்னின்று சந்தர்ப்பம் கேட்பார்கள், இல்லையென்றால் சிபாரிசில் வருவார்கள். இதுபோல் எல்லாம் நான் வாய்ப்பு தேடி போகவில்லை. எனது முதல் சினிமா வாழ்க்கையை விமானத்தில்தான் ஆரம்பித்தது. டெஸ்ட் எடுப்பதற்காக பிளேனில் அழைத்து வரப்பட்ட முதல் இந்திய நடிகன் நானாகத்தான் இருப்பேனோ? திருச்சியிலிருந்து டகோடா என்ற விமானத்தில் சென்னை வந்து சேர்ந்தேன். எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் மேக்கப் டெஸ்ட் எடுத்தார்கள். எனக்கு டெஸ்ட் எடுக்கும் பொழுது முதல் வார்த்தையை சக்சஸ் என்று சொல்லச் சொன்னார்கள். நானும் சக்சஸ் என்று சொன்னேன். முதன் முதலில் சிவாஜி ஐயாவுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்த பழம்பெரும் ஒளிப்பதிவாளர் மாருதிராவ் சிவாஜி பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை முதன் முதலாக மேக்கப் டெஸ்ட் எடுக்கும் பெரும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. கலையுலக தந்தை ஷெட்டியார் ஏவிஎம் அவர்கள்தான் என்னிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஓர் இரவு படத்தில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த நான் மதிய இடைவேளையில் படப்பிடிப்பு அரங்கில் முதலில் சிவாஜி கணேசனை சந்தித்தேன். நீங்களும் தஞ்சாவூர்காரர் தானே என்று வேடிக்கையாக பேசியபடி சிவாஜி அவர்கள் என்னுடன் அன்பாக பழகினார். சாதாரணமாக ஸ்டில்கள் தான் மேக்கப் டெஸ்டிற்காக எடுப்பது. ஆனால் கேமராவில் சுமார் 500 அடி வரை நான் அவரை வைத்து ஒளிப்பதிவு செய்தேன். நாடக வசனம் ஒன்றை மிக அழகாக பேசினார். நீண்ட வசனத்தை அப்போது பிரமாதமாக உச்சரித்து நன்றாக நடித்தார். 2 மணி நேரத்திற்கு மேல் க்ளோஸ்அப், மிட்ஷாட், லாங் ஷாட் என்று பல்வேறு கோணங்களில் டீட்டெயில் தெரியும்படி அவர் நடிப்பை படமாக்கினேன். அன்று மாலையே செட்டியார் என்னை அழைத்து எப்படி இருக்கிறார் என்று என் கருத்தை கேட்டார். ரொம்ப அருமையாக இருக்கிறார், மிக அழகாக நன்றாக நடிக்கின்றார், முகப்பாவங்கள், வசன உச்சரிப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்றேன். அடுத்த நாள் நான் எடுத்த டெஸ்ட் படம் வந்துவிட்டது. கிருஷ்ணன் பஞ்சு, தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் ஆகியோருடன் செட்டியாரும் நானும் படம் பார்த்தோம். எல்லோருக்கும் மனதிற்கு நிறைவாக இருந்தது. முதன் முதலில் பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த காட்சி பைத்தியக்காரனைப் போல் சுமை தாங்கி அருகில் சக்சஸ் என்று சொல்வதுதான். படம் சக்சஸ் தான். கலையொலியில் நடிப்பு துறையில் அவர் சொன்ன சொல் அவருக்கு என்றும் சக்சஸ், வெற்றியையே தேடித்தந்தது. பராசக்தி படத்தை முழுவதும் எடுத்து முடித்து விட்டோம். செட்டியார் படம் பார்த்துவிட்டு காமெடி கலந்த பாட்டு ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினார். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோடி என்ற பாடலை 24 மணி நேரம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தி ஒரே முயற்சியில் பாடலை எடுத்து முடித்தோம். தெய்வப்பிறவி படத்தில் முக்கியமான காட்சியில் குடையால் எஸ்எஸ்ஆரை பத்மினி அடிப்பார். நடிகர் திலகம் சிவாஜி நடந்து சென்று மாடிப்படியில் நின்றபடி திரும்பி பார்ப்பார். வசனமே கிடையாது. முகபாவத்தில் நடிப்பில் முத்திரை பதிப்பார். அருமையான க்ளோஸ்அப் காட்சி அது. லைட்டிங் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டால் அருமையாக நடித்து கேமராமேனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விடுவார். ஒரு தடவை ஒத்திகை ஒரே டேக்கில் படமாக்கிவிடலாம். கேமராமேன் தான் கவனமாக இருக்க வேண்டும். 2வது டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டதே இல்லை. அதனால் என் மீது தனி மதிப்பு அவருக்கு.
நடிப்பு மட்டுமல்ல கேமரா கோணத்திற்கு எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் கவனித்துக் கொள்வார். கேமராமேனுக்கு நடிப்பவர்கள் இப்படி செய்வது பெரிய உதவி. படம் அழகாக காட்சி அருமையாக அமையும். நடிகர் திலகத்திற்கு நிகர் அவர்தான். சில சமயங்களில் புகழ்பெற்ற நட்சத்திரத்தை கேலி கிண்டல் செய்த சம்பவங்களும் ஏராளம் உண்டு. கேமராவுக்கு முன் சக்சஸ் என்று நான் கூறியதை சத் சத் என்று சொல்கிறேன் என்றார்கள் என்று மனம் விரும்பி தனது சுயசரிதியில் கூறியிருக்கிறார் சிவாஜி கணேசன். நான் ராஜா மாதிரி நாடக கம்பெனியில் இருந்தவன். சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ, ராஜபாட் வேஷம் போட்டவன் இங்கே வந்தவுடன் நான் பேசும் வார்த்தையே தவறு என்கிறார்கள் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டேன். அதற்கு பிறகு வசனம் பேச ஆரம்பித்தேன். மறுபடியும் ஒரு சவுண்டு என்ஜினியர் ஒரு நாள் டைரக்டர் கிருஷ்ணனிடம், என்னையா இந்த பையன் மீன் மாதிரி வாயை திறக்கிறான் என்று கூறி கேலி செய்திருக்கிறார். திரைப்படத்துறையில் பெரிய மேதையான ஏவிஎம் செட்டியார் அவர்கள் என்னைப் போல் 1000 கலைஞர்களை உண்டாக்கியவர். அவரே, ஏன்பா இந்த புது பையனை போட்டு விஷ பரீட்சை செய்கிறீர்கள்? KR ராமசாமி அல்லது TR மகாலிங்கம் போன்றவர்களை நடிக்கச் சொல்லி படத்தை முடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே ஏவிஎம் செட்டியார் தான் பிற்காலத்தில் அந்த நாள் படம் எடுக்கும்போது, ஏன்பா மற்றவர்களை போட்டு விஷ பரீட்சை செய்கிறீர்கள், சிவாஜியை வைத்து எடுங்கள் என்றார். ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவரது வாழ்க்கை புத்தகத்தில் எழுதியுள்ளார். பராசக்தி படத்தின் போது சிவாஜியின் நடிப்பு திறமை தெரியாது, ஆனால் அப்படி கூறினேன், இப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று பெருந்தன்மையுடன் குறிப்பிட்டுள்ளார். தென்றலை தீண்டியதில்லை, தீயை தாண்டியவன் என்று கலைஞர் சிவாஜிக்கு எழுதியதைப் போன்று பல தடைகளை தாண்டி சிகரங்களை தொட்டவர் சிவாஜி அவர்கள் நாயகன். பராசக்தி வந்தால்தான் சிவாஜி கணேசன் புகழ் அடைந்தார் என்று கூறினார்கள். அது சரியல்ல. பராசக்தி வராமல் இருந்தாலும் சிறிது காலத்திற்கு பின் கண்டிப்பாக அவர் புகழ் பெற்றிருப்பார்.